ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ் எஸ் நேதிக்கு வந்து தளபதி படத்தோட எஸ் பிகில் சிங்கப்பெண்ணே சாங் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஹைப்பு இருக்காது அப்படின்னு வந்து நானே எதிர்பார்த்தேன். பட் அஃபிஷியல் ரிலீஸ் வந்து 23rd அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நேத்திக்கு அந்த சாங் ரிலீஸ் பண்ணல. நைட்டு 10 மணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நேத்திக்கு காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டு வறுத்தெடுத்துட்டு இருந்தாங்க ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அவங்கள. ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சு தளபதிக்கு எவ்வளோ கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஐம் ப்ரவுட் டு பி ஹிஸ் ஃபேன். அதுக்கப்புறமா சாங் வந்துருச்சு, ஒரு 3 மில்லியன் பிளஸ் வியூஸ் போயிடுச்சு அண்ட் 500K லைக்ஸில் நிற்கிது. எப்படி 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 இப்படி ஒன்லி தளபதி த மேன் ஹி கேன். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராததே எதிர்பாருங்கன்ற மாதிரி லிரிக்கல் வீடியோ வந்து ஏஆர் ரஹ்மான் சார் பாடி அமைச்சிருக்காரு. ஸோ அருமையான ஒரு வீடியோ, அருமையான லிரிக்ஸ், பெண்களுக்கான ஆந்தம் அப்படிங்கிறது தவறையில. ஸோ இந்த ஒரு நல்ல விஷயத்தோட இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ் அதையும் தாண்டி இன்றைக்கி என் தம்பியோட பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதோட வீடியோ அப்படிங்கிறது லாஸ்ட்ல வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன், ஐ மீன் இதுல ஆட் பண்றேன். அதையும் வந்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எஸ் வாட் இஸ் ரியல் ஹாப்பினஸ்? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாடா, உனக்கு ஹாப்பினஸ் பத்தி என்னடா தெரியும் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். அது அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்றேன் இந்த ஒரு வீடியோ. எஸ் இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ் ஒரு தனி மனிதனோட ஹாப்பினஸ் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னா உண்மையான ஹாப்பினஸ் அதை தான் வந்து சொல்ல போகிறோம். இப்போது நாம் இருக்கோம் அப்படின்னா நாம் எதையாச்சும் செய்யணும்னு நினச்சிருப்போம், இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ஹாப்பினஸ் தரும். பட் அது வந்து ஆத்மார்த்தமான ஹாப்பினஸ் தருமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். அது என்ன சொல்லலாம், இந்த கருத்தை வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, சாரி இந்த கருத்தை வந்து எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை நம்ம அப்படியே விட்டுலாம். ஒரு இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ் உண்மையானுமே எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா நேச்சர். ஏன் அப்படின்னா நம்ம மொபைல் நோடுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நோடுறோம். பட் இதில் பார்க்கும்பொழுது ஏதாச்சும் ஒரு நேச்சர் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கடல், இல்லை ஒரு மலைகள், கிரீனிஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் லைட்டாக ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது எட்டி பார்ப்போம். அதையும் தாண்டி இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து தேடி டூரு பிக்னிக் இந்த மாதிரிலாம் போகும்பொழுது நம்ம நம்மளே தாண்டி இந்த அப்படியே ரட்டுக்க கட்டி பறகுற மாதிரி பறந்து நிற்போம். ஸோ உண்மையானவே ஒரு இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நேச்சரோட ஒன்று இருக்கிறது தான். ஸோ இந்த நேச்சர் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து நாம இப்போ வந்து ஞாபகப்படுத்திக்கிறோம். ஸோ சேவ் நேச்சர் அப்படிங்கிற கருத்தையும் இந்த இடத்துல நம்ம வந்து முன்வைக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க நம்மளோட மனசை சாந்தப்படுத்துகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை மனசை அமைதியப்படுத்துகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ் வந்து சேரும். உதாரணத்துக்கு நமக்கு பிடிச்ச சாங் வந்து நைட்டில் ஹெட்செட் போட்டு கேட்குறது, அண்ட் அதையும் தாண்டி ஒரு பைக் ரைடர் இருக்காருன்னா பைக்கில் போகிறது. எனக்கு எது ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்புடின்னா ஒரு மலைக்காரனா என்ன சொல்கிறது, மலைமேகம் தூரும் போதுனே சொல்லலாம், லைட்டாக தூரல் வரும்போது பைக்கில் வந்து லைட் ஸ்பீடில் வந்து நல்ல ஒரு சாங் கேட்டு அந்த ஒரு சில் ப்ரீஸை வந்து ஃபீல் பண்ணிட்டே போனோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஹாப்பினஸ் முழுக்க முழுக்க ஒரு நேச்சரை சார்ந்த விஷயமாக தான் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஆத்மார்த்தமான ஒரு ஹாப்பினஸ், அது வந்து வேறு எந்த விஷயம்னாலையும் தர முடியாது. ஸோ இப்போ சொன்ன விஷயங்களெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் ஹாப்பினஸோட முடிஞ்சு போயிடுது. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா சார்லி சாப்ளின் அவர்கள் சொல்லியிருக்காரு, அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அது என்ன என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா இந்த உலகம் உன்னை அளவைத்தால் நீ அதை சிரிக்கவே அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அழகான விஷயம். எஸ் மற்றவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பி பண்ணோம். உதாரணத்துக்கு ஒரு யூடியூபரே இருக்கார் அப்படின்னா அவர் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்னா அப்படிதான். ஸோ அதனால அந்த ஒரு ஹாப்பினஸ் அவரால் பார்க்க முடியாது. பட் இப்போ நானே இருக்கேன், என்னோட வீடியோஸ் ஏதாச்சும் உங்களை சிரிக்க வைக்கிது, இல்லை ரசிக்க வைக்கிது, சிந்திக்க வைக்கிது அப்படின்னா உங்கள் கண்ணில் தெரியும் இல்லையா, அந்த விஷயம் என்னால் பார்க்க முடியாது. பட் அந்த விஷயம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா என்னை விட பெரிய பாக்கியசாலி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா என்னால் ஒருத்தங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது என் பெருமையான ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம். அது முழுக்க முழுக்க ஆத்மார்த்தமான ஒரு புனிதமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதையும் தாண்டி சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு குழந்தை பருவம் அப்படிங்கிறது எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வர வரைக்கும் தான். அந்த ஒரு தாட் இருந்துச்சு நம்ம குழந்தை பருவம் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு தாட் வராத சின்ன குழந்தைகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது சொர்க்கத்தை விட சூப்பரான ஒரு விஷயம். 5 நிமிஷம் போய் அவங்க கூட இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், இந்த வெங்காயம் அதெல்லாமே பறந்துடும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, செம்ம ஜாலியாக இருப்போம். அண்ட் அதையும் தாண்டி என்ன அப்படின்னா நிஜமானுமே ஹாப்பினஸ் எது அப்படின்னா நாம் ஒருத்தங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறோம், நாம் நேசிக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை யாராக வேணா இருக்கட்டும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம், அதுக்கு அந்த குழந்தை ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதோட கண்ணில் பார்க்கும் பொழுது அந்த விஷயம் வந்து அழகாக வந்து தெரியும். அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு கிக்கு, வேறு எந்த விதமான போதை கெட்ட பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. இந்த விஷயத்துக்கு நான் வந்து போதை, நான் நேசிக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறதால அவங்க கண்ணில் தெரியிற ஹாப்பினஸை பார்க்குறது எனக்கு வந்து ஒரு போதை, அதுதான் என்னோட ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ பேசிட்டு இருக்காது ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்சுட்டு அவங்க பேசுறதுல பார்த்து சந்தோஷப்படுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு தானம் பண்ணுறதாலையோ இல்லை ஒரு ஹெல்ப் பண்ணுறதாலையோ அவங்க நமக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது அவங்களோட உண்மையான ஃபேஸில், ஏன்னா அப்போ யாருக்கிட்டையும் அந்த ஒரு வஞ்சம் அப்படின்ற விஷயம்லாம் இருக்காது, உண்மையாக அவங்களோட ஃபேஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவராலாக என்னடா சொல்ல வர அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தில்லாலங்கரி படத்தில் சொன்ன மாதிரி தான், ஒரு பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணப்போ அந்த பொண்ணோட ஃபேஸில் வர ஹாப்பினஸே அவ்வளோ கிக்காக இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்றதான்
தீமு. அதையும் தாண்டி சார்லி அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள படம் இருக்கு, அந்த படத்துல சொல்லுவாங்க மற்றவருடைய ஜீவிதத்தில் இடிச்சு கறி கொண்டு அவரறியாதே சில சர்ப்ரைஸ் கொடுக்குமோ, அவருடைய கண்ணில் தெரியும்னா ரசத்திலும் தெரியலும் ஓகே நம்மளை விட இங்கே ஜீவிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்புடின்னா, நமக்கு சொந்த கூட சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்களோட லைஃப்ல வந்து போயிட்டு அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு சில சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது அவங்க அதால சந்தோஷப்பட்டு நம்மள ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பார்வையில தான் என்னோட வாழ்க்கையே வந்து மூவ் ஆகுது அப்படின்னு அந்த ஹீரோ சொல்லுவார். அது ரொம்ப சூப்பரான ஒரு டயலாக். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாருங்க, நீங்களும் சந்தோஷமா இருங்க, எல்லாத்தையும் ஜாலியாக வச்சுக்கோங்க, என்டர்டெயின் பண்ணி பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அண்டு இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாரும் உண்மையாக வாழ்றாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, மற்றவன் என்ன சொல்லுவான், மற்றவன் என்ன இது பண்ண போகிறான் அப்படி அடுத்தவங்களை பற்றி யோசிச்சே தான் இருக்க போகிறாங்க. எல்லாரும் இங்கே தான் இங்கிருந்தா பார்க்குறாங்க. ஸோ இங்கிருந்து பாருங்கன்னு சொல்ல, ஃபாலோ யுவர் ஹார்ட் பீட்டு ரூட்டுன்னு நம்ம அன்பன் படத்தில் தளபதி சொல்லியிருக்காரு, அது மாதிரி தான். ஏன்னா மனசை ஃபாலோ பண்ணுங்க, அது எந்த இடத்துலையும் உங்களை ஏமாத்தாது. சுற்றி இருக்கிறவங்க பேசுறத கவனிக்காதீங்க, ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க உங்களை டவுன் ரோட் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர உருப்படுறதுக்கு யாரும் இப்போ யாரும் வழி சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அப்போ நீங்கள் ஹார்ட் பீட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது உங்களை வந்து எந்த விதத்திலும் ஏமாத்தாது. உங்களோட உண்மையான சந்தோஷம் என்னமோ அதை மட்டும்தான் உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுக்கும். வலி கொடுக்கும் தான் இல்லைன்னு சொல்ல, அப்படி வலி கொடுக்குறப்போ இந்த உண்மையான சந்தோஷம் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த வழியெல்லாம் பக்கத்திலே இருக்க முடியாது. ஸோ ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட் அண்ட் டூ வாட் எவர் யூ டூ விச் மேக்ஸ் யூ ஹாப்பி, அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் அதை சந்தோஷமாக வச்சுக்கணும். சிம்பிளாக சொன்னால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அதுக்கு காரணம் நீங்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஹாப்பினஸோட எல்லாருமே சந்தோஷமாக லைஃப்பை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு நேற்றுக்கு நைட்டு என் தம்பியோட பர்த்டே, கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக அவனுக்கு அண்ணனா வந்து இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு கேக் வெட்டினது, கேக் வெட்டியிருக்கோம் பட் அந்தளவுக்கு சர்ப்ரைஸாக இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ண அப்படின்னா யோசித்தேன், ஸோ போகிறப்போ வரப்போ கொஞ்சம் கொஞ்சம் காசு எடுத்து வச்சு நாளைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேக்கு அப்படிங்கிறத வாங்கிட்டு வந்து நைட்டு வந்து அவனுக்கு வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ கடைசியாக லைட்டாக சின்ன ஒரு வருத்தம் இருக்குது, அது என்ன நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ அந்த வீடியோங்கிறது வருது பாருங்கள். தட்ஸ் இட், திஸ் இஸ் சைனிங் ஆஃப், ஹேவ் எ குட் செகண்ட் சைட். கார்த்தி நிந்திரிடா, மெனி மோர் ஹாப்பி டேஸ் ஆஃப் த டே. டே கண்ணமொழிடா, என்னடா அம்மா ஏனி இந்தா கத்தி இருக்கு பிடி, அந்த கத்தி பிடி, அந்த கத்தி பிடி, கத்தி பிடி. ஊது வெட்டு, ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மா. கூட்டி விடு அம்மா, கூட்டி விடுறா.